அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே லா படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல இருக்கிறீங்க. எக்ஸாம்பிள், டிகிரி முடிச்சவங்களாகவும் இருக்கலாம், இல்ல இப்ப 12th முடிச்சுட்டு லா தான் என்னோட ஆம்பிஷன், ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எங்க பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என் பேர் பாலாஜி, நான் இப்போ அட்வொகேட் அண்ட் எல்எல்எம் ஸ்டூடெண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு பெருசாக பேசணும்னு எதிர்பார்க்க வேணாம், இதுல கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, நாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், 12th அண்ட் டிகிரி. 12th முடித்தவங்க இப்போ 12th எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி May 6th நினைக்கிறேன் அப்போ ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது, நிறைய விதமான டவுட் இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணும். எஸ், தமிழ்நாட்டில் லா டிகிரி பண்ணுறதுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று அப்ளைடட் கோர்சஸ், இன்னொன்று ஹானர்ஸ் கோர்சஸ். ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரைக்கும் அது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் பண்ண முடியும். அது சென்னையில் மட்டும்தான், தனமணியில் மட்டும்தான் ஒரு பேட்ச் இருக்குது. ஓகே ப்ரோ, நான் அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை அப்படின்றதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஏஜ் பர்சனும் இருக்காங்க, அப்ளை பண்ணாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது, பர்சன்டேஜ் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கொஸ்டின் வரலாம். பர்சன்டேஜை பொறுத்தவரையும் அதில் படிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே இருக்கணும். ப்ரோ 90% மேலே எடுக்கணும்னா என்ன பண்ணுறது, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், எனக்கு பஸ் சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கும்போது 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ப்ரோ எனக்கு வந்து ரிசர்வேஷனும் வேணாம், நான் வந்து ஒழுங்காகவும் படிக்க மாட்டேன், எனக்கு ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஸ்போர்ட்ஸ் மூலயமா அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் ஸ்போர்ட்ஸ் மூலயமாவும் போகலாம். ஸ்போர்ட்ஸ் மூலயமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹானர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலையும் போகலாம். ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 70-90% மேலே இருக்கணும். ரெண்டுமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மூணு கோட்டாவிலையும் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணலாம். 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு என்னென்ன கோர்ஸ் ப்ரோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் நிறைய கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று BA LLB, நெக்ஸ்ட் BBA LLB, BCA LLB, BCOM LLB, இப்படி 4 வகையான கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இயர்லி எவ்வளோ ப்ரோ ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 வரும். அதிகபட்சமாக வர்றது 85,000 ப்ளஸ் ஹாஸ்டல் சார்ஜ் பர் இயருக்கு. நீங்கள் வந்து 5 வருஷத்தில் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது வந்து வேலிடாக கேட்டிங்களா, இது வந்து ஒர்த்தான கோர்ஸாக கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக வருது. கவர்மெண்ட்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வேலிடான கோர்சஸ், இதில் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, ஹானர்ஸ் பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ப்ரோ, ஹானர்ஸில் எனக்கு நிறைய வகையான டவுட்ஸ் இருக்குது, இந்த வீடியோவில் சொல்லலை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ளைடட் பார்க்க போகிறோம். அப்ளைடட்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதே டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் இருக்கிற இணைப்பு கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற தமிழ்நாடு லெவலில் இருக்கிற காலேஜஸ் பார்க்கலாம். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான காலேஜஸ் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வகையான காலேஜஸ் இருக்குது. 15 வகையான காலேஜஸ்க்கும் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் இயரில் வீடியோஸ் போட்டிருந்தேன், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே ப்ரோ, 15 கவர்மெண்ட் காலேஜ் சொல்லிட்டீங்க, அப்போ ப்ரைவேட் காலேஜ் எஸ் 7 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜ் டீட்டெயில்ஸையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போது கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இதை வந்து நாங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போ இந்த ரெண்டு காலேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு அதிகபட்சம் பர் இயருக்கு 2,000 ரூபா மட்டும்தான் வரும். 12th முடிச்சிடும் ப்ரோ, எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் லா டிகிரிக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 12th லாஸ்ட் இயர் நான் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 82% வச்சுருந்தவங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. இதுலேயும் அந்த 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டா உண்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கன்ஃபார்ம், ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவர்மெண்ட் கோர்ஸா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஓகே ப்ரோ, அப்போ ப்ரைவேட் காலேஜ் தான் இருக்குன்றீங்க, ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணால் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க.
ஒன்று வந்து நம்ம யூனிவர்சிட்டி மூலயமா ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது. ஸோ அது இல்லாமல் யூனிவர்சிட்டி இல்லாமல் நீங்களே நேராக போயிட்டு அந்த ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறது. யூனிவர்சிட்டி மூலயமா நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய்க்குள்ள ஒரு வருஷத்துக்கு வாங்குவாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அது மூலயமா நீங்கள் ப்ரைவேட் லா காலேஜ் போனீங்கன்னா, இல்லை ப்ரோ எனக்கு வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் 80 கூட எடுக்கலை, எனக்கு 75-76 தான் வருது, எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மேனேஜ்மெண்ட் கேட்டால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே ப்ரோ, மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வழியும் சம் டொனேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பர் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ். இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் தான் தனித்தனி தான், இதுக்கும் அதேமாரி தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்க, நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரே வழி தான், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்போ வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். 6th மேலே எனக்கு தெரிஞ்சவங்க 10th அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது விதமான டீட்டெயில்ஸை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.